சீரியஸான விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க இங்க வந்துட்டீங்க, நல்லா என்ஜாய் பண்றீங்க, உங்க கையில காசு இல்ல, பில்லு பே பண்ணல, முடியல அப்படின்னா நீங்க வந்து நீங்க ஈஸியா எஸ்கேப் எல்லாம் நினைக்கிறீங்க. ஏன்னா வாசல்லே பாருங்க, ரெண்டு ஆட்டுக்கள் வச்சிருக்காங்க, மாங்கு மாங்கன்னு கப்பல் ரெண்டு பேரும் ஆனாலும் கட்ட தவிர பிஞ்சு ஷூவை போட்டுக்கிட்டேன். ஸோ நல்ல ஒரு பவர் நேப் எடுத்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ லஞ்சுக்காக போயிட்டுருக்கோம். ரிசப்ஷன் நோக்கி தான் லஞ்ச் போகிறோம். நீங்கள் வ்ளாகில் பார்த்துருப்பீங்க ரிசப்ஷன் ஏரியா எப்படி போகிறோன்ட்டு. ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகுது டைமுன்னு நாங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் லஞ்சுக்கு என்னென்ன இருக்க போகுதுன்னு தெரியல. எங்களுக்கு லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் மூணுமே சேம் ரெஸ்டாரண்ட்டில் தான், ஏன்னா அது பேக்கேஜ்லேயே புக் பண்ணதுனால. நீங்கள் அப்படி புக் பண்ணலன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அதர் ரெஸ்டாரண்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கௌதம் பசியில் இருக்கிறதுனால எதுவும் பேச மாட்டுறாரு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் நீங்கள் ஸ்டே பண்ணுறனால இன்றைக்கி உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ணும்போது என்ன லஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் போயிட்டு மீட் பண்ணுறோம். செக்இன் பண்ணும்போது பார்த்துப்பீங்க, ரிசப்ஷன்லேருந்து பின்னாடி தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ரிசப்ஷன் ஏரியா அங்கே இருக்குது. அது பின்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய அழகான ஸ்விம்மிங் பூல் நமக்கு இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் நீங்கள் எந்த காட்டேஜ் புக் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே ரெண்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இதுதான் மெயின். இன்னொன்று வந்து ஆயுர்வேதா செக்ஷனில் இருக்குது, அது ஒன்லி ஃபார் ஆயுர்வேதா பீப்புள். அந்த இது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். மற்றபடி அங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வ்ளாகில் பார்த்துருக்கீங்க, இங்கே காமனாக எல்லோரும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதோட ஃபீட் டெப்த்து பார்த்தீங்கன்னா 4.5 feet 140 centimeter இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக இறங்கலாம். காலையிலேருந்து கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. மேபி நாங்கள் நாளைக்கு காலையில் வந்து உங்கள் கூட இதில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட் வந்து இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு அப்படியே பின்னாடி இருக்கு. ஸோ இதுதான் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளேஸ் வந்து கீழே இருக்கு. சிக்கன் சவுடர் சூப் பார்க்க சமமாக இருக்கு, டேஸ்ட்டும் அதே மாதிரி நல்லா இருக்கும். ஸோ நான் பீஃப்லாம் சாப்பிட்றதுனால சப்பாத்தி பரோட்டா. ஸோ ஸ்டீம் ரைஸ், பாயில்ட் ரைஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கிறேன். ஃபுட் எடுத்தாச்சு, அழகாக சாப்பிட்டோம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி இப்போ என்னோட ஃபுட் எடுத்துட்டேன். அழகான சௌபியோட லஞ்ச் வியூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இதுதான். நல்லா வாசனையாக இருக்கு. அந்த கேரளா அத்தன்டிக் கோகனட் ஸ்மெல்லாம் அப்படியே தூக்குது இந்த சிக்கன் கிரேவிக்கு. ஸோ கௌதமா அவனோட ஃபுட் எடுத்ததுன்னு இதை சாப்பிட்டோம். சோஃபார் சாப்பாடு சூப்பராக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறைய நிறைய அங்கே ரைஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குது இன்னும் இதெல்லாம் சாப்பாடுன்ட்டு. நீ ஒருத்தர் சைலண்ட்டாக சாப்பிட்டுருக்கான்.
சொல்றீங்க? சாலட்ஸ் ப்ளஸ் டெசர்ட்ஸ். மெயின் கோர்ஸ் மட்டும் வச்சு அதுக்கு நான் சாலடும் டெசர்ட்டும் வந்து எடுத்துருக்கேன். கௌதமர் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். என் பிளேட்டையே கலர்ஃபுல் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு உங்க ஓவரால் ரிவியூ நான் வந்து இங்கேருந்து நீங்கள் வாக்கிங் போகும்போது சொல்கிறேன். நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. எங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்தோடனே மனசும் நிறைச்சு போச்சு. இப்போ உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு சாப்பிட்டதுல வாயெல்லாம் ரோல் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்காக நாங்கள் நான் தங்கி இருக்கிற காட்டேஜோட ரூம் டூர் அண்ட் ஆல்சோ உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கௌதம் வந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசி அடுத்து இருக்கிற மற்ற காட்டேஜ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட நீங்கள் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்றத தெளிவாக காட்டணும்னு சொல்லி அதோட ரூம் டூரும் எடுக்கிறதுக்காக பர்மிஷன் வாங்கியிருக்கான். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து 2 days இங்கே ஸ்டே பண்ணுறோம். ஸோ ஒரு நாள் வந்து ஃப்ளோட்டிங் காட்டேஜ், அப்புறம் இன்னொரு நாள் வந்து ப்ரீமியம் லேண்ட் காட்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு காட்டேஜ் தான் காட்டுறேன். அது இல்லாமலும் நிறையா காட்டேஜஸ் இருக்குது. ஸோ மற்ற காட்டேஜஸும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலையாக தான் போயிட்டுருக்கோம். அதை எடுத்து உங்களுக்கு இந்த வ்ளாகில் அதை இன்க்ளூட் பண்ண முடியாது. ஏன்னா அது டீட்டெயில்டாக சொல்லணும், காட்டணும். ஸோ அதனால் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் எல்லாத்தோட ரூம் டூர் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இதில் சின்ன சின்ன கிளிம்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு சொன்னேன், ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன்னு சொன்னேன். சாப்பிடும் போதே ரிவ்யூ சொல்கிறது வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அது டேஸ்ட் ஒரு வாய் சாப்பிடும் போது பசியில் நல்லாயிருக்கு, இன்னொரு வாய் சாப்பிடும் போது மீடியம் டேஸ்ட் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் திருப்தியாக சாப்பிட்டுட்டு எதெல்லாம் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னு மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். எனக்கு வந்து ஃபிஷ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, பரோட்டா வித் சிக்கன் கறி ரொம்ப பிடிச்சிருந்தது, அண்ட் ஸ்ப்ரவுட் சாலட் பிடிச்சிருந்தது. பனானா சாலட் ஒன்று வச்சுருந்தாங்க, அதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பனானா பிரெட் நல்லா இருந்தது, அடை பிரதமன் நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் நான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட்ட வரைக்கும் அது எல்லாமே பிடிச்சது. சப்பாத்தி பிடிக்கல, ரைஸ் ஐட்டம் நான் எதுவும் எடுக்கலை, ஏன்னா இதுக்கே வயிறு ஃபுல். ஸோ எனக்கு பிடிச்சதே நிறைய அவ்வளோ சொல்லிட்டா. எனக்கு நீங்கள் வந்து கேரளா வரீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பரோட்டா அண்டு ஃபிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே அவங்களோட டேஸ்ட்டே யூனிக்காக இருக்கும். அதனால் கேரளாவில் நீங்கள் எங்கே வந்தாலும் சரி அதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, பட் எங்கள் வயிறில் வந்து கொஞ்சம் தான் இழந்ததுனால எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ரெசிபிஸ் கண்ணில் பார்த்தோன்னே அதை தான் ட்ரை பண்ணோம். புதுசாக ஒன்று ரெண்டு ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகலை எங்களுக்கு. மேபி அது உங்களோட டேஸ்ட் பட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ நல்லா சாப்பிட்டாச்சு. 3 மணி வரைக்கும் தான், 1-3 வரைக்கும் தான் இங்கே லஞ்ச் ஓப்பனாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்களே லேட்டாக தான் போனோம், 2:00 தான் போனோம். அதுக்குள்ளே பாதி காலி ஆகிடுச்சு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கவே இல்லை, சுத்தமாக காலி. ஸோ அதனால் நீங்கள் 1:00னா 1:30 போல் உள்ளே போயிடுங்க, எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ 4:00 மேலே வந்து டீ காஃபி டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் போய் பார்ப்போம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, டீ காஃபி அது கூட என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா 7:30 to 10:30 டின்னர் டைம். ஸோ இன்றைக்கி அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க, என்னென்ன டின்னர் வைக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் ரூம் டூர் தான் கட்டோம். ஸோ கைஸ் இந்த ரூம் டூர் ஷூட் தான் இப்போ நாங்கள் முடித்தோம். ஸோ இந்த விலாகை வந்து இந்த ரூம் டூர் விலாகை நீங்கள் தனியாக பார்ப்பீங்க. இதை இந்த விலாகில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, பிகாஸ் அது ரொம்ப டீட்டெயிலிங்காக அழகாக, அது ஒரு கௌதி சோபியில் ஒரு ட்ரேட்மார்க் வீடியோஸை நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ ஒரு ரூம் டூர் அழகாக எடுத்து போடணுன்றது ஆசை. ஸோ அப்படியே கலெக்ஷன் ஆஃப் ரூம் டூர்ஸ் வரணும்ன்ட்டு. ஸோ அதனால் அதை தனியாக போட போகிறோம். இந்த விலாகில் அது இல்லை, பட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ரூம். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நம்புகிறோம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்த ரூம் என்னென்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அது அழகாக இருந்துச்சுன்னா அதையும் ஒரு ரூம் டூர் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். ரொம்ப வேலை பார்த்து டயர்டாகி கொஞ்சம் தாகமாக இருக்குது. போய் ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இயற்கை ரசிச்சுட்டு ஏதாவது குடிச்சிட்டு அப்புறமா நாங்கள் விலாகுக்கு வரோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த டே, சூப்பராக போகுது. நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விலாக்ஸும் கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இதை நாங்கள் உங்கள் கூட எடிட் பண்ணி கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுவோம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்.
இங்கே பாருங்கள் இந்த இந்த பாண்டில் நிறைய மீன் இருக்குது, உங்களுக்கு நான் க்ளோஸ்அப் காட்டுறேன். இந்த சைனாவெல்லாம் விடுவாங்கள கலர் ஃபிஷ், அதெல்லாம் விட்டால் இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஊர் மீன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நல்லா குட்டி குட்டியாக இருக்குங்க. ஸோ இது வந்து வாட்டர் வில்லான்னு சொல்லுவாங்க மால்தீவ்ஸில், இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி தூண்லாம் வச்சு கட்டினது. இங்கே வந்து இதை சுப்பீரியர் லேண்ட் காட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தங்கியிருக்கிறது வந்து ஃப்ளோட்டிங், ஏன்னா அது மிதந்துக்கிட்டே இருக்குது, உள்ளே குடிகாரம் ஆடுற மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்கோம். தூங்கும் போது வீடு போய் டமால் டமால் நீடிக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது உங்களுக்கு. நான் டைம் லேப்ஸ் முடிஞ்சால் அந்த ஃப்ளோட்டிங் எப்படி மூவ் ஆகுதுன்றதை எடுத்து காட்டுறேன். அதாவது ஒரு சிலையை பார்த்தானே அதை உடனே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. சிலை ஃபோட்டோ கலெக்டர் ஆகிடுவாப்புல. ஏன்னா சிலையை கலெக்ட் பண்ணுறது. ஸோ ஒரு பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி காஃபி குடிக்கலாம்னு வந்தோம். காஃபி சுமாராக தான் இருக்கு, ஆனால் பிஸ்கெட் டப்பாவோட வச்சுட்டாங்க. ஒருத்தன் டப்பாவே காலி பண்ணிட்டு இருக்கோம். பாவம், யாராவது எதிர்பார்த்தாங்கன்னா என்ன பண்றது நீங்க பாருங்க. ஒரு நல்ல தூக்கம் போட்டு எழுந்துட்டேன், பிகாஸ் நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் பவர் நம்ப எடுத்து தலைவலி வந்து என்ன தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால தலைவலிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால ஒரு 5:30 போல் நல்லா தூங்கிட்டு 7:30 எழுந்துச்சேன். கௌதம் வந்து அது வரைக்கும் நிறைய எடிட்டிங் ஒர்க் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். வெளில வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த மால்தீவ்ஸை வந்து ரிமைண்ட் பண்ணுது, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பால்கனி மூலயமா அப்படி போனால் ஸோ அந்தந்த கடல் கலக்கிற இடம் இருக்கிறதுனால அந்த சத்தம் நல்லா கேட்டுக்கிட்டே இருக்குது. இது பேக் வாட்டர்ஸ். கொஞ்சம் இந்த பேக் வாட்டர்ஸ் படம்லாம் பார்த்து பீதியாக தான் இருக்குது, இந்த முதல்ல பயம்லாம் இருக்குது. பட் இங்கே அதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் இது பார்க்க அந்த படத்தை ஞாபகப்படுத்துது. ரொம்ப அமைதியாக, நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்குது இந்த சவுண்ட். ஸோ இந்த சேரில் ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு 15 minutes இங்கே என்ஜாய் பண்ணோம். தூறல் போட ஆரம்பிச்சது. அண்ட் ஆல்சோ டைம் இப்போ பார்த்திங்கன்னா 8:00. அண்ட் காலையிலேருந்து நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருந்ததுனால இந்த மச் நீடட் டைமாக இருந்துச்சு. எங்கள் ரெண்டு பேரோட குவாலிட்டி டைமாக நாங்கள் இதை யூஸ் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து டின்னர் டைம் 7:30 to 10 தான். சீக்கிரமாக போய் சாப்பிட்லன்னா அங்கே இருக்கிற ஐட்டம் எல்லாம் காலியாயிடும். அதனால் கௌதம் இப்போ பவர் நப் எடுத்துகிட்ருக்கான் தொடர்ந்து வரதுனால உங்களுக்கு என் ஃபேஸ் பார்த்துட்டு தெரியும். நல்லா தூக்கம், 2 hours நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டேன். ஸோ தட் நெக்ஸ்ட் டே ஆக்டிவாக இருக்கலான்னு. இங்கே மழை வந்ததுன்னா இந்த தரையோட தரையாக இருக்கே உள்ளே தண்ணி வந்துடாதான் நிறைய பேர் தோட்டிருக்கோம். இது பேர் ஃப்ளோட்டிங் காட்டேஜ். ஸோ தண்ணி உயர உயர இது அது மேலே மிதந்துகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று வரைக்கும் மேலே தான் இருந்தது காட்டேஜ்லாம், இன்றைக்கி வந்து தண்ணி கம்மியாக இருக்குது. போட்டில் வரும்போதும் அவரும் அதான் சொன்னார், தண்ணி கம்மியாக இருக்குது அதனால் மெதுவாக தான் போக முடியும், தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா ஸ்பீடாக போகலாம். ஸோ இது கொஞ்சம் அப்படியே தண்ணி ரைஸாக அந்த ஃப்ளோருக்கு நேராக மேட்ச் ஆகும். தண்ணி இல்லைன்னா அப்படியே கீழே இறங்கும். இது அப்படியே மிதந்துட்டுருக்கு. நானும் கௌதமும் குடிகாரங்க மாதிரி இப்படியே இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கோம், வீடே ஆடிக்கிட்டு இருக்குது. பட் இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து நீங்கள் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மிதக்கும் காட்டேஜில் இருந்தால் எப்படி இருக்கும்னு. ஸோ இப்போ நான் போய் கௌதமை எழுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட போகும்போது டின்னருக்கு என்னென்ன தான் சர்வ் பண்ணுறாங்க இங்கே அப்படின்றத பார்க்கலாம். குழந்தை நல்லா தூங்குது. எழுந்துரு.
டின்னர் போகணும் ஏஞ்சா 8:30 டின்னர் போனா நல்ல தூக்கத்துல இருக்கான் அவனுக்கு என்ன நடக்குது எங்க இருக்கணும் நம்ம கேரளால இருக்கோம் அப்ப டின்னருக்கு போனோம்னா சாப்பாடு இருக்காது வீடு இல்லை இது ஏந்துங்க தெரியல ஸோ இப்படிதான் நாங்கள் வந்து பவர் நப் எடுத்து பவர் நப் எடுத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவன் என்னை எழுப்பும் போது எனக்கும் அப்படிதான் இருந்தது எங்கே இருக்கும் நம்ம அப்படின்னு ஸோ இன்னுமே எனக்கு தூக்கம் தெரியல என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் குழந்தையும் அப்படி தான் இருக்கு ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போயிட்டு சாப்பாடில் என்னென்னா டின்னருக்கு வச்சுருக்காங்க உங்க கூட காட்டுறோம் ஸோ அங்கே போய் பார்க்குறேன் எடுத்துட்டு வந்துட்டியா எப்படி நாங்கள் எங்களோட வ்ளாகிங் திறமையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்